கைஸ் நான் உங்கள் நேரம் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ சோலோவாக நம்ம கில் எவ்வளோ அடிக்கிறதோ அது வேறு, ஸோ நம்ம ஸ்குவாடாக சேர்ந்து கில் அடிக்கிறது அது வேறு. ஸோ நான் இப்போ தான் நம்ம ஸ்குவாடே இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் இருந்தால் நம்ம எத்தனை ரேங்க் மேட்ச் வேணால் போகலான்ற மாதிரி தான் இந்த மேட்ச் எங்களுக்கு எனக்கு தோணுச்சு. அதாவது ஸோ எங்கள் ஸ்குவாடே சேர்ந்து ஒரு 35 கில் அடிச்சிருப்போம். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு பாருங்கள் சரிங்களா. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பொண்ணா என்னால் என்ன முடியுமோ அது எல்லாமே நான் இந்த யூடியூப்பில் ஹார்ட் ஒர்க் நான் போட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கேட்குறது ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், என்னென்னா உங்களோட தயவால் மட்டும்தான் நான் இந்த யூடியூப்பில் நான் பெரியாளாக வர முடியும். ஸோ அதுக்காக உங்ககிட்ட கேட்குறேன். எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு பேருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ இல்லை ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ, ஆனால் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கனை ஆன் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுக்காண்டி நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இதெல்லாம் பண்ணிடுங்க. ஸோ இப்போயும் திருவத்திரவும் சொல்கிறேன், உங்களோட தயவால் மட்டும்தான் நான் பெரிய ஆளாக வர்றதுக்கு முடியும். ஏன்னா என்னால் என்ன ஹார்ட் ஒர்க் முடியுமோ நான் அது எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன், போட்டுட்டு தான் இன்னமும் இருப்பேன். ஸோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் இந்த ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா, ஸோ அது மட்டும் கொஞ்சம் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் கேட்குறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கில் அடிக்கிறது பாருங்கள். இங்கே ஒருத்தவங்க ஆல்ரெடி டவுன் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடிச்சிட்டே இருக்கும் போது இல்லை அவங்கள ரிவே பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளும் அடிச்சிடலான்ற காரணத்துக்கெலாம் நானும் போவேன். எம்டேன்னு வச்சு ரேஞ்சே இல்லாத இடத்துலலாம் அடிச்சிட்ருப்பேன். அதெல்லாம் யாரும் பார்க்காதீங்க சரிங்களா. ஆனால் அவங்க ஓசை வச்சு அழுத்திட்டு போயிடுவான். இளைய தம்பி நீ எந்த ஊருன்னு சொல்லலே, இந்தடி அழுத்துறியே நீ எந்த ஊருன்னு சொல்ல. சரி விடுங்க, அவங்களே எங்கள் டீம் பார்த்துப்பாங்க. நீ இப்போவே டவுன் ஆகி கில் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் நீ எங்கேருந்து கில் அடிப்பேன்னு கேட்பீங்க. செத்தாலும் மீண்டு பிற்பேண்டா பார்த்து, ஐயோ செத்தாலும் மீண்டு வருவேண்டா பார்த்திப்பா அப்படின்ட்டு திரும்பவும் என்ட்ரி கொடுப்பேன். அந்த என்ட்ரி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா. அவ்வளோ வருத்தலாம் கிடையாது. என்ன அவங்க ஃப்ளைட்டில் போயிட்டு இருப்பாங்க, இந்தா நீ வந்தது போதும் தூக்கி வெளியே போடுவாங்க, அப்புறம் நான் மேலேருந்து வர்றதுதான் வேற என்ன. இவங்க கிட்டே மணாரு நான் கெஞ்சிட்டு இருக்கணும், இல்லை ரிவே பண்ணுங்க ரிவே பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறது. இதுக்கப்புறம் பாருங்களேன் நம்ம அடி, ஏன்னா நம்மளுக்கு ஒரு வெறி வந்துருச்சுல, நம்மளை ஒருத்தன் க்ளோஸாக வச்சுட்டு அந்த அழுத்த அழுத்துறான். ஸோ எனக்கு அது ஒரு காண்டி, இவங்க நம்மளை விட அதாவது நம்ம இருக்கிறத டீமில் இருக்கிறத விட இவங்களுக்கு கில்லு முக்கியமாக போச்சு. என்ன பண்ணுறது, எல்லாம் காலு கொடுமை சார். இன்னும் என் வாழ்க்கையில் என்னென்னலாம் நான் சந்திக்க போகிறனும் எனக்கே தெரியல. சே ஐயோ லேக் ஆகிடுச்சு, செட்டிங்ஸ்லேயே நின்றுச்சு. இந்த இடத்துல அப்படி தான் செட்டிங்ஸ்லேயே நின்றுச்சு, ஏன்னு எனக்கே தெரில. அது என்ன ஃபோனும் போங்க, விவோ தான் வச்சுருக்கேன், அதான் என்ன ஃபோன்னு எனக்கே தெரில, விவோ தான் ஆனால் அது. ஐயோ விடுங்க, ஏதோ வளர்றேன்னு எனக்கே தெரியுது. அப்புறம் போங்க போங்க, நான் இன்னும் கில்லு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பிறகு நான் போக சொன்னேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கில்லு முக்கியமா இல்லை நான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போக சொன்னேன். ஃபஸ்ட்டு போலே செத்தப்பலே போய் ரிவே பண்ணலே, கில்லு அடிக்கிறேன் நான் கில்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு அவள் தான், நீ இருந்ததெல்லாம் போதும் தூக்கி வெளியில் போட்டாங்க. ஸோ நானும் வந்தேன். இதுக்கப்புறம் நம்ம அடிக்கிற அடியை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்க போது. என்னை இன்னும் சில பேர் இந்த மேட்சில் என்னை இன்னும் சில பேர் பாட்டாகவே நினச்சிட்டு இருப்பாங்க. நான் பாட் இல்லை, நான் ஒரு ப்ரோடா அப்படின்னு சொல்லி நான் நிரூபிச்சிருப்பேன். அது என்ன நீங்களே பாருங்களேன், இறங்குவேன் கன் எடுப்பேன் சுடுவேன் செத்துருவேன். ஐயோ நான் சாக மாட்டேன் அவங்க செத்துருவாங்க, ஏதோ புதுசாக ட்ரை பண்ணலான்னு நினச்சேன், வரல இன்னொரு நாள் ட்ரை பண்ணுறேன் கோச்சுக்காதீங்க சரிங்களா. இதெல்லாம் அந்தளவுக்கு இருக்காது. நம்ம எங்கே நம்ம தலைவன் யூஎம்பியை காணும், இதோ கிடச்சிட்டாலே உள்ளே போலே, எங்கே எனிமி சிம்பிள் எங்கேயோ ஆரமாரி காட்டுதே, போ 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 சீக்கிரம் போனார அப்போ தான் கில்லு கிடைக்கும் அப்படின்ட்டு நானும் போனேன்னா என்னை இன்னும் பாட்டாகவே நினச்சிருக்கவங்களே இந்த மேட்ச்சில் இருப்பாங்க. அது வேறு எங்கேயும் இல்லை இங்கே தான், நான் ஏதோ பின்னாடி வரமாட்டேன்னு நின்றுட்டுருக்காரு போல இருக்குது. எப்படியோ நம்ம வந்தாச்சு, நான் ஒரு ஆள் தான் நினச்சேன், ஆனால் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இன்னொரு ஆளுன்னு சொல்லிட்டு புஷ்லேருந்து எப்பயோ நான் தான் சொன்னேன்ல டே நான் ப்ரோவா மாதிரி ரொம்ப நாள் ஆச்சுடா தம்பி, என்டெல்லாம் 1v2 வராதிங்கடா நீ, ஏன்னா நான் 1v4 விளாடுவேன் சரிங்களா. என்ன பாருங்களேன் சச்சே, இவங்க இன்னும் நம்ம சேனல் பார்க்கலன்னு நினைக்கிறேன், அதனால தான் இன்னும் புரிஞ்சிக்கல. ரைட்டு விடுங்க, நம்ம சேனல் நேமை சொல்லி அவங்கள பார்க்க சொல்லிடுங்க, அப்படியே உங்கள் கான்டாக்டில் இருக்கவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்டலாம் சொல்லுங்கள். ஏன்னா கேமில் நான் இப்போ அடித்தவங்களுக்கு தெரியாத மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் கான்டாக்ட்லேயோ இருப்பாங்க. ஸோ அப்படியே அங்கே ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா
அவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இந்த பொண்ணு ஒரு ஆளாக நாலு பேர்கிட்ட கூட அடிவாங்குண்டா அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா இந்த ஒரு ஆள் நாலு பேர்த்து அடிக்குண்டா அப்படின்னு சொல்லுங்கள். டான்னு சொல்கிறாதீங்க, அப்புறம் அடிச்சிட போகிறாங்க. ஏங்க வாங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்போயாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களே, அதுக்காக சொல்கிறேன். ஏபிசிடியை தவிர அடிப்போம் இது. ஹஹா சூப்பர், இதுலேயும் வந்து வாங்குற பற்றியா? நீ எல்லாம் வேற ரகம்ப்பா. சா பா சூப்பர் கைஸ், நம்ம எப்படியோ அங்கிட்டு இங்கிட்டு கில் அடித்து எப்படியோ பொயம் அடிச்சாச்சு. ஃபுல் வீடியோ நம்ம போடலான் தான் நினச்சோம். உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ பெரிய ஞாபகம் மருந்துன்னு சொல்லி அதில் மறந்துட்டேன், பாடுறதா எடுத்தேன். ஸோ அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை எல்லோரும் மன்னிச்சிருக்கேன். நாங்கள் எல்லாருமே பிளாக் லெவர், ஸோ அதனால் பிளாக் டிஷர்ட்டில் மட்டும்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுருந்துரு. ஒருத்தர் மட்டும்தான் சொக்கா போடாமல் வந்துட்டாரு. ஸோ அதெல்லாம் பார்க்காதீங்க. இங்கே பாருங்க, எல்லாம் 2, 11, 12, 8 எனக்கு கணக்கில் கொஞ்சம் வீக்கு, ஆனால் 35 கிலோ அடிச்ச மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். பை பை, லவ் யூ ஆல்.